ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சனா லைஃப் ஸ்டைல். ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டசில்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ டசில்ஸ் மேக்கிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ப்ளவுஸ்லாம் போடுவோம் இல்லையா. ஸோ ப்ளவுஸ் போடும்போது ப்ளவுஸோட பேக் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரோப்பு வச்சு, ரைட் சைடில் ஒரு ரோப்பு வச்சு நம்ம நாட் மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடும்போது, ஸோ இந்த மாதிரி நாட் வைக்கும் போது கீழே வந்து அந்த எண்டு இருக்கும் இல்லையா. ஸோ எண்டில் வந்து நம்ம டிசைனர் ப்ளவுஸில் என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு அந்த வேஸ்ட் கிளாத்தை வச்சு ஏதாவது டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ரஃபுல்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி, ஃப்ரில்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ வந்து இது வந்து ப்ரைடல் ப்ளவுஸ், ஆரி ஒர்க் ப்ளவுஸ். அப்போ நம்ம இதோட வந்து எண்டை வந்து ஒரு டெக்கரேட்டிவாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த இடத்துல கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கஸ்டமருக்கு வந்து ஒரு திங்கிங் வந்து வரும். ஸோ அதுக்காக நம்ம இதை வந்து பண்ணுவோம். ஸோ இந்த டசில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காட்டும் ப்ளவுஸே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்னென்னா, லெஃப்ட் சைடு ரோ நாட் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு பீஸ் தேவைப்படும். ஸோ ரைட் சைடு நாட்டுக்கு வந்து ரெண்டு பீஸ் தேவைப்படும். ஸோ மொத்தமாக நம்ம நாலு பீஸ் வந்து தனித்தனியாக போட்டு ஆரி ஒர்க் பண்ணி நம்ம எடுக்கணும். நாலு பீஸையுமே நம்ம ஆரி ஒர்க் போட்டு எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு பீஸாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ நாலு பீஸை ரெண்டு ரெண்டாக ஸ்டிச் பண்ணால் நமக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ஒன்று வந்து லெஃப்ட் சைடு, ஒன்று வந்து ரைட் சைடு நான் வைப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து இப்போ வந்து நான் டிசைன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து ரெண்டு பீஸ் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன், எப்படி நான் வந்து டசில்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கொயரோ இல்லை வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்போ பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து 2 inches வந்து உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் போதும். ஸோ அதாவது 2 inches வந்து ஒவ்வொரு சைடு, அதாவது 4 sides 2 inches எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்கொயராக வந்துடும். ஸோ அந்த பாயிண்ட்டை எல்லாத்தையும் மார்க் பண்ணி ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கொயராக எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ரெண்டு லேயருக்கு செயின் ஸ்டிச் போடுங்க, பக்கத்தில் பக்கத்துலேயே போடுங்க, குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. ஸோ நார்மலாகவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஏதாவது ஒரு டிசைன் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு 2 layers இல்லை 3 layers செயின் ஸ்டிச் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ செயின் ஸ்டிச் வந்து எதுக்காக கொடுக்குவோம் அப்படின்னா, நாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது, ஸோ டெய்லராக இருந்தாலும் சரி, நாமளே இதை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாலும் சரி, ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இதில் வந்து அவங்க ஸ்டிச் போட்டுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டால் தான் அழகாக இருக்கும். ஸோ அது வந்து ராவலாகி வராமையும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் 2 layers செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் சீக்கிரமாக டிசைனை கவர் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து ஆன்டிக் பீட் வந்து 2nd layer கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஹாஃப் பீடை வந்து 3rd layer கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே நான் வந்து ரொம்ப நெருக்கமாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம அக்யூரேட்டாக பீட்ஸ்க்கு பக்கத்தில் போய் நம்ம லூப்பை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்தால் தான், ஸோ 2 beads நடுவில் வந்து டிஸ்டன்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இதுலேயுமே நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸாக தான் வந்து இது இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த டைமண்ட் ஷேப்பில் ஸோ ஒவ்வொரு எட்ஜஸ்லையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்கொயர் ஸ்டோனை வந்து எல்லா எட்ஜஸ்லையும் ஒட்டிட்டு நடுவில் வந்து ஒரு சர்க்கிளை வந்து பிளேஸ் பண்ணேன். சர்க்கிளாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோனை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபியூசிங் பண்ண போகிறேன். ஸோ ஃபியூசிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான், அதுவும் நம்ம நார்மலாக ஊதுபத்தியை வந்து நாம் செயின் ஸ்டிச் போட்டிருக்க இடத்துல லைட்டாக வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி தானாக வந்து இந்த பீஸ் வந்து கட் பண்ணி வந்துடும். ஸோ இந்த பீஸ் வந்து எதுக்காக கட் பண்ணி நம்ம இப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் கத்திரிக்கோளில் கட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கட் பண்ணும்போது அந்த நூல் வந்து ராவல் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படின்னா, அந்த நூல் வந்து எரிஞ்சு அந்த இடத்த வந்து ஸ்டாப் பண்ணிடும், எந்த நூலுமே ராவல் ஆகி வராது. ஸோ அந்த மாதிரி நான் ஃபியூஸ் பண்ணி 2 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ செயின் ஸ்டிச் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து நம்மளோட விஷயம் தான். அதாவது செயின் ஸ்டிச் வந்து வெளியே தெரிகிற மாதிரி போட்டாலும் இது அழகாக இருக்கும். செயின் ஸ்டிச்சை வந்து உள்ளக்க மடித்து வச்சு நீங்கள் அந்த பீட்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நான் போட்டிருக்க ஆன்டிக் பீட் வந்து தெரிகிற மாதிரி போட்டாலுமே இந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம 2 ட்ரை பண்ணலாம். ஸோ தப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 அதாவது த்ரெட்டு எடுத்து 2 மடித்து அதில் நீடில் விட்டு நாட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நாட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா எம்ப்ராய்டரிலாம் போடும்போது நம்ம வந்து த்ரெட் எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். யாருக்காவது அப்படி எப்படி த்ரெட் எடுப்போம் அப்படின்றது தெரியாததான், எம்ப்ராய்டரிக்கு போடுற மாதிரி த்ரெட் எடுப்போம் அப்படின்னு தெரியாதுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம காட்டன் இருக்குது தெரியுமா, ஸோ அந்த காட்டனை வந்து மூணு சைடும் நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடை மட்டும் நான் விட்டுட்டு அந்த காட்டனை வந்து நான் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இது வந்து கொஞ்சம் வந்து பஃபியாக தெரியும். ஸோ உள்ளறக வந்து நம்ம இதுதான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது வந்து கஸ்டமருக்கு தெரியாது. ஸோ அது வந்து கொஞ்சம் அழகாக காட்டும் அந்த டிசைனை. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி இதோட அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நான் இதையுமே நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு பீஸ் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா, நாட்டை வந்து இப்போ நான் ஸ்டஃபிங் வச்சேன் இல்லையா, ஸோ ஸ்டஃபிங் வைக்கும் போதே நாட்டையும் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ ஸ்டஃபிங் வைக்கும் போதே நாட்டையும் உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உள்ளே ஸ்டிச் பண்ணது தெரியாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டட்டா, பை பை.